விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. ஜக்காம்பேட்டையில் உள்ள சாராட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சாராட்சியர் அமித் கலந்து கொண்டு விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது விவசாயிகள் தங்களது பகுதியில் உள்ள பல்வேறு துறை சார்ந்த பிரச்சனைகள் குறித்து எடுத்துக் கூறினர். இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு சாராட்சியர் வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் மின்துறை, வருவாய்த்துறை, வட்டார வளர்ச்சி, விவசாயத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்ட நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே அனைத்து முடித்திருத்தும் தொழிலாளர்கள் நல சங்க கூட்டமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது முடித்திருத்தும் நிலையங்களில் கட்டாயமாக வரி வசூலிப்பதை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் உள்ள மருத்துவ சமூக மக்களுக்கு 5% இடஒதுக்கீடு வழங்க வழிவகை செய்ய வேண்டும், முடித்திருத்தும் தொழிலாளர்களுக்கு சட்ட பாதுகாப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்டவைகளை வலியுறுத்தினர். பின்னர் தங்களது கோரிக்கைகள் அடங்கிய மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமண்டூர் அருகே உள்ள தனியார் பள்ளியில் 16 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கான சதுரங்க விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. தனியார் அகாடமி மற்றும் ரோட்டரி கிளப் சார்பில் நடைபெற்ற இந்த போட்டியில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதில் வெற்றி பெற்ற 75க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்நிலையில் மாமல்லபுரத்தில் உலக செஸ் சாம்பியன் போட்டிகளில் விரைவில் நடைபெற உள்ளதாக போட்டி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். சென்னை விலிவாக்கம் பகுதியில் உள்ள குட்வில் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் 45வது விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. விலிவாக்கம் பகுதியில் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி அமைந்துள்ளது. இப்பள்ளியின் 45வது விழாவில் பிரபல திரைப்பட நடிகர் ஆரி அர்ஜுனன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். தொடர்ந்து பள்ளியில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. அதன் பிறகு சென்ற ஆண்டு 12வது வகுப்பில் முதல் 2 இடங்களை பிடித்த மாணவிகளுக்கு மடிக்கணினி மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. பின்னர் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் பள்ளி மாணவர்கள் பெற்றோருடன் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் கல்லூரி மாணவனிடம் செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட இளைஞரை போலீசார் கைது செய்தனர். அச்சரப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜன் பாபு. தனியார் கல்லூரியில் படித்து வரும் இவர் தனது நண்பனை சந்தித்துவிட்டு வீட்டிற்கு செல்வதாக தாம்பரம் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்மநபர் ஒருவர் மாணவனின் செல்போனை பறித்துக் கொண்டு அங்கிருந்து தப்பி சென்றார். இதுகுறித்து மாணவன் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த குற்றப்பிரிவு போலீசார் செல்போன் சிக்னலை வைத்து விசாரணை நடத்தினர். அதில் கூடுவாஞ்சேரி நீலமங்கலத்தைச் சேர்ந்த காமேஸ்வரன் என்ற இளைஞர் செல்போன் பறிப்பில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து இளைஞரை கைது செய்த போலீசார் அவரை நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருப்பத்தூரில் பழுதடைந்த டயரை கொண்டு அரசு பேருந்து இயக்கப்பட்டதால் உயிர் சேதம் ஏற்படும் அபாயம் உருவானதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பத்தூரிலிருந்து தொட்டி கிணறு வரை நகர பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் திருப்பத்தூரிலிருந்து திரும்பி வரும்போது புதுப்பேட்டை பகுதியில் பேருந்தின் பின்பக்க டயர் திடீரென பிடித்தது. இதுகுறித்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஆகியோர் தங்களுடைய பனிமனை கிளை மேலாளர் ஆசிலிங்கத்தை தொடர்பு கொண்டு விவரத்தை கூறியுள்ளார். அப்போது பேருந்தை அப்படியே ஓட்டிக்கொண்டு பனிமணிக்கு வருமாறு ஆசிலிங்கம் அலட்சியமாக பதிலளித்துள்ளார். இதனால் வேறு வழியின்றி பழுதடைந்த டயரை கொண்டு ஓட்டுநர் பேருந்தை இயக்கிக் கொண்டு சென்றுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் அலட்சிய போக்குடன் செயல்படும் பனிமணி கிளை மேலாளர் மீது துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் கார் கண்ணாடியை உடைத்து நகைப்பணம் திருடிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். தருமபுரியை சேர்ந்த பாஸ்கரன் தனது குடும்பத்தினருடன் காரில் மேட்டூருக்கு வந்தார். தொடர்ந்து காரை மேட்டூர் அணை பூங்கா அருகே நிறுத்திவிட்டு சென்றனர். அப்போது 5 பேர் கொண்ட கும்பல் காரின் பின் கண்ணாடியை உடைத்து காரில் இருந்த பையை எடுத்து சென்றனர். இதை கண்ட கார் நிறுத்துமிடம் குத்தகைக்காரர் பொதுமக்கள் உதவியுடன் கொள்ளையர்கள் 4 பேரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தார். இதனையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் அரிசவரன் தங்க நகை 500 ரூபாய் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனா்.
மேலும் தப்பி ஓடிய ஒருவரை போலீசார் கைது செய்தனர். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த இளைஞரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். புதுவண்ணாரப்பேட்டை ராம அரங்கநாதன் தெருவை சேர்ந்த 17 வயது சிறுமி ஒருவர் திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் உள்ள சென்னை பெருநகர மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் 12 வகுப்பு படித்து வருகிறார். இவருக்கு அதே பகுதியைச் சேர்ந்த துரைராஜ் என்பவர் தொடர்ந்து பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து திருவொற்றியூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சிறுமியின் தாய் புகார் அளித்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் துரைராஜை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மது உற்பத்தி செய்யும் ஆலைகளை மூட தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய தேசிய மாத சம்மேளன மாநில செயலாளர் மஞ்சுளா தெரிவித்துள்ளார். விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேலும் மது விளக்கை அமல்படுத்துவதாக திமுக தேர்தல் அறிக்கையில் தெரிவித்திருப்பதாகவும் ஆனால் தற்போது மதுபான விலையை உயர்த்தி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர் விலைவாசி உயர்வை கண்டித்து வருகிற மே 17 தமிழகம் முழுவதும் உள்ள மத்திய அரசு அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்தார்.